வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா த லார்ட் கந்தா அப்படின்ற வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடம்பாயிடும் பா முருகா, கதிர்வேல் குமாரா மருகா, துடிவேல் அரசர்கரசே, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இவங்க ஒரு வரலாறு ரீதியாக ஒரு இந்த வி சேகர் டைரக்டர் வந்து 40 ஆண்டு காலமாக ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரிசர்ச் பண்ணோட எவிடென்ஸாக அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு. இந்த புராண கதைகள் எல்லாமே ஒரே டைம் லைனில் நடந்தது, வேறு வேறு காலங்கள், அதாவது ஒரு கணக்கில் அடங்காத 1000, 2000 இந்த மாதிரி எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தூரங்கள்லாம் இல்லை, ஒரே பேரலாக தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், அப்புறம் இந்த ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாமே சிமிலராக ஒரே பேட்டர்னில் ஒரே டைமில் தான் நடந்துச்சு, ஒரே 150 வருஷத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு. ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வீடியோ பண்ணுறனால அது கோர்வையாக தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இறுதியில் தான், அதாவது லாஸ்ட் வீடியோ இருக்குல்ல, அப்போ தான் எல்லா வீடியோலையும் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கலைக்க முடியும். இப்போ இந்த வீடியோஸில் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த விஷயங்களை ரிலேட்டடாக வச்சு தான் நம்ம வீடியோ பண்ண முடியும். ஸோ ஊடகில் பல கேள்விகள் உங்களுக்கு வரும், அது பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். 19 வீடியோ சொல்லி முடித்த பிறகு அந்த 19வது வீடியோவில் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறேன். அவர் ஒரு 6 மாதம் உள்ள வச்ச உடனே சிவன் சொன்னார், பாவம் பெரியவர் வந்துட்டு அடங்கிடுவார்னு நினச்சாங்க எல்லாம். அவர் வந்தவர் அவர் வேலையை காமிச்சிட்டார். உள்ளே போந்து இந்த முருகனை ஆட்சியிலேயே வைக்கக்கூடாது. என்ன சரியில் வச்சால எங்கிட்ட முறிச்சுக்கிட்ட இல்லை மாவனே, துண்டை காணும் துணியை காணும் ஓடுறது எங்கே வைத்துன்னா பிரம்மா அந்த வேலையை செஞ்சார். பிரம்மா அதுக்கு உள்ளே வச்சோடனே எல்லாருமே பதறாங்க. சிவபெருமான் சொல்றாரு, முக்கியமான ஆளுப்பா ரிலீஸ் பண்ணி விட்டுருன்னு சொல்லி அவர் தான் கொஞ்சம் அவருக்கு கரிசனம் காட்டுற மாதிரி, கரிசனம் காட்டுறதை விட குழப்பத்தை உருவாக்கிடக்கூடாது, முக்கியமான பதவியில் இருக்கார்ல, ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, பிரம்மா வந்து வன்மம் பிடிச்ச ஒரு ஆளாக காட்டப்பட்டிருக்கு. எப்படின்னா, என்னையவே தூக்கி நீ உள்ளே வைக்கிறான், ஒரு சின்ன பையன் என்ன நீ தூக்கி உள்ளே வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை துண்டக்கான ட்ரெஸ் இல்லாமல் கோவணத்தோட ஓட வரட்டா அப்படின்ற மாதிரி வார்த்தையே முருகனை பார்த்து இவர் கேட்ட வார்த்தை தான் இன்ன வரைக்கும் நம்ம வாய் வலி சொல்ல உலாவிக்கிட்டு இருக்குன்றது சொல்ல வர்றாரு. ஓகே, அதே மாதிரி தானே முருகன் வந்து பழனி மலைக்கு இந்த டைமிங்க்கு அப்புறம் தானே திருப்பவுன்றதுலேருந்து தானே பழனிக்கு போகிறாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் காட்டப்படுது. திருப்பவுன்றது அவர் வந்து பிறந்து அந்த டைமிங்கில் சைல்டு பீரியட் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் சண்டை, பஞ்சாயத்து, அதெல்லாம் நடந்தது வந்து திருச்செந்தூர். அப்புறம் ஆண்டி கோலத்தில் போனது வந்து பழனிக்கு. ஓகேவா, அவன் என்ன பண்ணிட்டாருன்னா, உள்ள போது உங்க பையன் இருக்கான விநாயகர், அவன் நியாயமா இந்த நாட்டுக்கு, அவன் தான் பெரியவன், அவன் தான் இந்த நாட்டுக்கு ராஜா ஆகணும், அவன் உனக்கு தளபதிக்கு பிறந்த பையன். ஆக்சுவலா அரசாங்க ரீதியிலேயே உங்களுடைய பையன் தான் இங்க ராஜா ஆகணும், அதாவது விநாயகரை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவர் முருகனை தூக்கி விடுறதுக்காக விநாயகரை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரை பத்தி விடுறதுக்கு இவரை பிடிச்சிக்கிட்டாங்க, இவ்வளவு நாள் தூக்கி ஓரமா வச்சிருந்தவரை இப்ப இவரை தூக்கிட்டு கொண்டு வந்துட்டு இவரை அனுப்பி விடுறாங்க. இந்த கதை வந்து ஒரு சிமிலராக நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு, அதை பற்றியுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. இது நமக்கு முன்னாடி தெரியும், நம்ம ஒரு வீடியோ டிகோட் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணவங்க. இப்போ முருகன் சொல்லக்கூடிய அந்த கந்தன் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது காட்சி அமைப்பை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். முருகன் சொல்லக்கூடிய ஆர்டி நம்ம ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணவர். இப்போ இவங்க சொல்லக்கூடிய கதையைப்படி லெஃப்ட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணது யாருன்னா கந்தன். அதாவது இப்போ யார் அந்த கதாபாத்திரத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா, முதன்மை கடவுளாக பயன்படுத்துவாங்கள்ல விநாயகர், அவர் தான் இப்போ அந்த கந்தன் கேரக்டர். இப்படி பிரிச்சுக்கோங்க, ட்வீன் கேரக்டராக பிரிச்சுக்கோங்க. அண்ணன் தம்பி கேரக்டர் தாங்க, அந்த ட்வீன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ணன் தம்பி பஞ்சாயத்து தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அது இந்த பையன் முழுவினே வந்து சிவனுக்கு பிறக்கலாமா, அது இந்த பையன் முழுவினே வந்து சிவனுக்கு பிறக்கலாமா, அது இந்த பையன் முழுவினே வந்து சிவனுக்கு பிறக்கலாமா. விநாயகரை முதன்மைப்படுத்துறதுக்காக முருகனை டம்மி பண்ணுறாங்க. முருகனோட இந்த உண்மையான சீக்ரெட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிவீல் பண்ணுறாங்க. ஏன்னா முருகன் வந்து உண்மையாக அந்த மீனாட்சி அவர்களுக்கு பறக்கல, தத்துப்பில் தான். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்களே இதை கேளுங்க. அது நாங்கள் சும்மா ஜோடனை போனோம். அவர் அந்த ஏஜான காலத்தில் அவருக்கு ஏஜுக்கு குழந்தை பிறக்கிற இதுவே கிடையாது. நாங்களும் அவர் செட்டப் பண்ணி அவர் வந்து சிவனுக்கு தான் பிறந்தாருன்னு சொல்லி கூட்டு வந்துட்டோம். இப்போ முருகன் வந்து சிவனுக்கே பறக்கல அப்படின்ற மாதிரி பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. மீனாட்சிக்கு எப்படி இருக்கு நீ வச்சு பாருங்களேன், பிரம்மாண்டவர் வந்து முக்கியமான ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன், அவர் சொல்லும் போது கேட்டு தான் ஆகணும். ஏன்னா பெரிய பொறுப்பில் இருக்கவங்களாம் வந்து நமக்கு நல்லதாக செய்வாங்க, ஆலோசகர் நமக்கு அட்வைஸ் பண்றது ஃபுல்லா அரச குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. ஸோ இவங்களுக்கும் ஒரு அந்த தாய்ப்பற்று மோஸ்ட்லி வராது. தான் சொந்த குழந்தைக்கும் இன்னொரு வீட்டு குழந்தைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ உங்கள் பையன் தான் அவன் வரணும், அவர் தளபதிக்கு பிறந்தாலும் அந்த டைமிங்கில் நாங்கள் வந்து ஏற்றுக்கல, ஏன்னா அவர் தளபதி பையன் அப்படின்றனால ஏற்றுக்கல. பட் ஆனால் இவர் யார் பிள்ளைனே நமக்கு தெரியாது, இவர்னாச்சும் பரவாயில்ல தளபதிக்கு பிறந்தாலும் உங்களுக்கு பிறந்தவர், ஆனால் இவங்க யாருன்னே தெரியாது, இது சிவனுக்குமே பிறக்கல. அந்த டைமிங்கில் சிவனை வந்து நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, சிவனை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணிடக்கூடாதுன்றக்காக நாங்கள் சிவனுக்காக சப்போர்ட் பண்ணி இது முருகன் தான் ஏற்றுக்கிட்டோம், அது வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இப்படி ஒரு குட்டையை கிளப்பி விட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இங்கே பரமசிவன் இந்த கூட்டம் இருக்குல்ல, குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பமே ஒரு குமாலிட்டிக்கான குடும்பம்னு சொல்லலாம்.
ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே இப்போ இவங்க புராணங்களில் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு பழத்துக்காக குடும்பமே அடிச்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம சொல்லலை, புராணங்களில் எல்லாருமே இதிகாசங்கள் படங்கள் முதற்கொண்டு மிகப்பெரிய நடிகர்கள்லாம் நடித்து அது ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்ட்லாம் ஓடி இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய கடவுள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பழத்துக்காக சண்டை வந்திருக்குன்னு சொல்கிற போதே அதை நம்பியிருந்த கூட்டம் தான் இதெல்லாமே. புரியுதா உங்களுக்கு? இப்போ அதே விஷயம் தான் இங்கேயும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இவர் பிள்ளையே கிடையாது, இவர் யாரோ ஒரு பிள்ளை, இவர் சிவனுக்கும் பிறக்கலை எவனுக்கும் பிறக்கலை அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. இது பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங், இப்படிலாம் ஒரு அரசியல் போயிருக்கா. இதெல்லாம் வெளியே வந்துருச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். இது வெறும் அரசியல் பஞ்சாயத்து அரசியல் ட்ராமா தான், இது வந்து தேவ ரகசியமோ இல்லை தேவர்களுக்கு மத்தியில் நடந்த வரலாறோ கிடையாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்களெல்லாம் பிரம்மாண்டமாக காட்டணுன்றதுக்காக தான் கடவுள் இடத்துல வச்சுட்டாங்க. புரிஞ்சா? மேற்கையேற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே. அழாதீங்கடே, தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகைய கொண்டாடுங்கடே. முருகனுக்கு விநாயகர் கூட சண்டைலாம் இல்லைங்க. அண்ணன் தம்பி பஞ்சம், அவங்க அண்ணன் தம்பி உள்ள நேரடியாலாம் எந்த வாக்கா தகராறும் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, அவர் என்னோட சகோதரன் தான், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா, விநாயகர் வந்து எங்க அண்ணன் தான் இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லல, அவர் வந்து திருச்செந்தூருக்கு போய் சண்டை போட்டாரா, டெல்லி வரைக்கும் போய் சண்டை போட்டால, இந்திரன் போய் சண்டை போட்டால, நான் வந்துட்டு நாட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ அவருக்கு கேளுன்னா, அப்ப எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது இல்லையா? அவரா போய் சண்டை போட்டாரு, அவரு வீட்டுல உட்காந்து மிச்சர் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரிதான் காட்டியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே அவர் சண்டை போட்ட மாதிரியும், எந்த இடத்துலயும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் பண்ண மாதிரியும் காட்டல இவர் சொல்ல சொல்றது படி. ஏன் அப்படின்னா, இவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, விநாயகர்ன்றது வந்து நார்த் இந்தியாவில் பயங்கரமா கொண்டாடுவாங்க. விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கே பயங்கர ஒரு செலிப்ரேஷன். ஆனால் முருகனுக்கு இங்கே தைப்பூசம்லாம் பயங்கரமாக இங்கே கொண்டாடுவாங்க. அப்போ இங்கே எப்படி சொல்லி பூம் பண்ணணும்? இப்போ ஒரு அஜித் ரசிகருக்கான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது விஜய் ரசிகரை போலந்து பேசினாங்க, என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. தலா எப்படி பண்ணார், அந்த ஸ்டண்ட்டில் அப்படி பண்ணார், இந்த காரை அப்படி கவுத்தி போட்டார், இப்படிலாம் பேசும்போது என்ன ஆகும்னா, வைபு பயங்கரமாகும், செலிப்ரேஷன் பயங்கரம் பண்ணுவாங்க. இந்த நபர் யாரா என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தலை பேரை சொல்லிட்டாரு, அந்த செலிப்ரேஷனுக்காக இவர் கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இப்போ அதுக்காக தான் இவரும் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்குது? முருகனுக்கு இருக்குது, விநாயகருக்கு கிடையாது, முருகனுக்கு இருக்குது. அப்போ நார்த் சைடில் யாருக்கு செல்வாக்கு இருக்குது? விநாயகருக்கு இருக்குது. இப்போ அந்த டிபேட் தான் இங்கே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுக்கு புரியுதா? மைன்யூட்டாக போயிட்டுருக்கு. இப்போ விநாயகர் வந்து நம்ம மிச்சர் சாப்பிட்டு இருந்த மாதிரி தான் சொல்கிறாரு இவர். முருகன் என்ன டிக்ளேர் பண்ணுறாருனா, நான் எவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், எத்தனை பேர் அடிச்சிருக்கேன், சூரபத்மனை கொண்டிருக்கேன், அங்கே ஸ்ரீலங்காவை தாண்டி மலேசியா வரைக்கும்லாம் போய் அடிச்சிருக்கேன், எங்கெங்கெல்லாம் போய் என் புகழை பரப்பியிருக்கேன், என்ன என்ன இவ்வளோ அசால்ட்டாக இவரோட கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்படுறாரு. ஆனால் பிரம்மா சொல்லி என் பதிவு கீழே இறக்கிட்டான், அந்த பதிவு எனக்கு வேணாம் போய். மீனாட்சி கேட்கிறாரு, அவங்க சொல்றாங்க, இல்லப்பா நீ சிவனுக்கு பொறுக்கலன்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படின்ட்டான் சிவன்ட போய் கேட்டிருக்காரு இவர், என்னப்பா அப்படி ஆயிடுச்சு, என்ன உன் பிள்ளையில எடுக்கிறாங்க என்னடா? ஆமாம்பா, என்னால் அவர் நிரூபிக்க முடியல, அதாவது கையாளாகாத நிலைமையில நிற்கிறாப்புல சிவபெருமான். இவர் சொல்றபடி பார்த்தோம்னா, சிவபெருமான் கடவுளாம், இந்த ஒட்டுமொத்தத்தையும் சாம்ராஜ்யத்தையும் கட்டி ஆளக்கூடியது தான் புராணங்களில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் இவர் சொல்கிறக்கூடிய அந்த வரலாற்றை பார்க்கும்போது வெறும் மன்னர் மாதிரி தான் கட்டுறாங்க. அப்படி மன்னராகவே இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை என் விளாண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஊண்ணி இருக்கணும்ல, இது அப்படி கிடையாது. இங்கே ஏன் அப்படி இது நடக்குதுன்னா, இந்த இடத்துல இது இப்படி தான் நடந்துச்சுன்னு நீங்கள் நம்பணும், அதுக்காக தான் இதுக்குள்ளே வர அதே கதைக்குள்ளே போவோம். இப்போ சிவன்ட்ட போய் முருகன் சொல்கிறாரு, என்னப்பா உன்னாலையும் ப்ரூவ் பண்ண முடியல. ஆமாம், என்னால் ப்ரூவ் பண்ண முடியலன்னு முடிச்சு விட்டாப்ல. மீனாட்சி கிட்ட போகிறாங்க, மீனாட்சி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இப்படி சொல்கிறாங்கல்ல, வேறு என்ன பண்ண முடியும், இவரே சொல்லும் போது நாங்கள் என்ன பண்ணுறது. ஏன்னா இவர் தான் இதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு, இவங்க எல்லாம் சேர்ந்தா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு இவங்களே சொல்லும் போது இப்போ யோசிச்சு பாருங்களேன், அப்போது ரகசியங்களை எப்பயுமே ரகசியமாக வச்சுருக்காங்க ஒரு கூட்டம், அந்த பேர் அமணர்கள் வச்சுருக்காங்க. ஆனால் என்றைக்கு தேவையோ அன்றைக்கி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்றைக்கு தேவையில்லையோ அப்போ மறைச்சிக்கிறாங்க. அப்போது இங்கே ரகசியம் தெரிஞ்ச கூட்டம் யாருன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ரகசியத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோன்றேன். ரகசியம் ரகசியமாக இருக்க வரைக்கும் தான் அவனுக்கு போவார். அந்த ரகசியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா அது ரகசியமே கிடையாதியா? அதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த உண்மை இப்போ பெரிய லெவலுக்கு பரவிடுச்சுன்னா
அவனுங்கனால இங்க வியாபாரம் பண்ண முடியாது, அதுக்காக தான் இந்த வேலை பாத்துக்கிருக்கோம். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா. அப்புறம் மீனாட்சி என்ன சொல்றாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, என் பையன் தான் வருவாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பிரம்மா பேச்ச நீங்க எல்லாருமே கேக்குறீங்களா, ரைட்ரா எனக்கு இது அரசாட்சி வேணா, நீங்க எல்லாருமே மோசமான ஆட்களா இருக்கீங்களா, நான் போறேன்டான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கிளம்புறாப்ல மாலு. கார்த்திகை பெண்களோட எது குழந்தை பெற்றுக்கிட்ட உங்களுக்கு தேவைன்றதுக்காக பண்ணிக்கிட்டீங்க. நீ எதுக்கு எங்களுக்கு சிங்கம் எல்லாம் கொடுத்த, தேவைன்றதுக்காக கொடுத்த, என்ன எதுக்கு சண்டைகள் அனுப்பிச்சிங்க, உங்களுக்கு தேவை எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஆள் வேணும். தனக்காக தானே தானே போராடணும், யாருமே இல்ல அவர் சப்போர்ட்டர். அப்ப அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த தனக்காக தானே வாதாடுற மாதிரி பேசுறாரு. உங்களுக்கு தேவைன்னு தானே என்ன பெற்றுக்கிட்டீங்க, நான் உங்களை கேட்டேன் என்ன பெற்றுக்கங்கன்னு. நீங்களே போய் கார்த்திகை பண்ண தேடி பிடிச்சி பத்துட்டு உங்களுக்கு குழந்தை வேணுன்றக்காக பார்த்தீங்க, அதுக்கப்புறம் என்ன கொம்பு செய்ய விட்டீங்க, போய் சூரபத்மனை தூக்கு அவனை தூக்குன்னு சொல்லி பறக்க விட்டீங்க, எல்லா வேலையும் பண்ண வச்சிங்க, நான் எல்லாத்தையும் அரசாட்சி பண்ணேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறத பார்த்தப்பறம் தான் அப்புறம் அங்கே இந்திரஜித் வந்து வாய் பேசினார். அவரை இந்திக்கு உரமாக உட்கார விட்டேன், அவர் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்து ஒரு பெரிய லெவலில் நிச்சயத்தெல்லாம் பண்ணீங்க, கல்யாணம்லாம் பண்ணி வச்சிங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, இப்போ என்னன்னா டபக்குண்டு அவர்கிட்ட தூக்கி கொடுக்க போறேன்றீங்க, என்னையா நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே தான் அவருக்கு வெறுத்து போயிட்டார், குடும்பத்தையும் வெறுத்து போறாரு. இந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டை. இந்த நாடு வேணா ஒன்று வேணா கூடிய கோமத்து கட்டிட்டு கையில் கம்பு எடுத்துட்டு நேரம் இது எங்கே மதுரையில் நடக்குது, மலை மேலையில் குறிஞ்சாண்டவர் கோயில் இருக்குதுல்ல அங்கே வந்து தங்குறாரு. அப்போதான் திருப்பூர்ன்றதுக்கு வராப்பில் அந்த மலைக்கு மேலே உட்கார ஆரம்பிக்கிறாரு. இங்கேருந்து அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ஆண்டியா போய் உட்காந்து அதுக்கப்புறம் குடும்பமே போய் பார்த்துச்சு. அப்புறம் சிவன் முருகன் எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க, நீங்க ஒரு சொத்துக்காக பதவிக்காக பயன்படுத்தாம இருந்தா பரவாயில்ல, இன்சல்ட் பண்ணீங்க, ஒருவேளை நான் போர்ல இருந்து போயிருந்தேன் என்ன வருது. இப்படி குடும்பமே வந்து பார்த்த உடனே அவர் வரமாட்டாரு. என்ன அவர் ஒரே வார்த்தை சொன்னார்னா, நீங்க என்னை பயன்படுத்திக்கிட்டீங்களாலும் பரவாயில்லடா, என்னை ஏமாத்தி விட்டீங்களா, கடைசி உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு ராச்சாண்டிங்க, கூட்டி போய் மேல உட்கார வச்சீங்க, பட்டாபிஷேகம் பண்ணீங்க, நினைவா பண்ணீங்க, திடீர்னு தூக்கி போய் ஓரமா உட்கார விட்டீங்க, என்ன மலையில உட்கார விட்டீங்க, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஏன் இப்படி இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விஷயம் நடக்கும், இந்த ஏழரை சனின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல, அந்த காலகட்டங்கள் வந்து ஒரு 14 ஆண்டுகள் நடக்கும் போல. இது நமக்கு இப்போதான் முடிஞ்சிச்சு, நம்ம உனக்கு எல்லாரும் மனிதர்களும் நடக்கும், ஜாதகம் ஜோசியம் எவனுக்கெல்லாம் இந்த பூமியில எவன்லாம் பிறக்கிறானோ அவன் எல்லாருக்குமே அந்த ஜாதகம் ஜோசியம் தான் இருக்கு. ஃபாரின் கண்ட்ரில வேற மாதிரி பார்ப்பாங்க, நம்ம கண்ட்ரில வேற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளவுதான் விஷயம். பட் அந்த கிரக நிலைகள் மனிதர்களை பாதிக்கும், இது உண்மை, இது சயின்டிஸ்ட்டும் ஒத்துக்கிறானுங்க. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் நம்ம ஊரில் இருக்கவங்க தானே அங்கே சயின்டிஸ்ட் ஆனாங்க, சரி அதை விட்டுருங்க, அதில் வேற கதை. ஓகே, இந்த ஜாதகத்திலையும் ஜோசியத்திலையும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. 14 ஆண்டுகள் வந்து ஒரு கடுமையான ஒரு நாட்கள்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டியாக தான் மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோதனை காலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமிங்கில் தான் நம்மளால் மாட்டிக்கிட்டாரு, அதாவது முருகனுக்கு அந்த டைமிங், அந்த டைமிங்கில் அது எல்லாமே சுற்றி அடிக்குது. எப்படி பாருங்களேன், இந்த கிரகநிலை இப்படி தான் வேலை பார்க்கும். இது நம்ம என்னமோ மேஜிக் நடக்கும்னு நினைக்கிறீங்க, அது கிடையாது, இது இயல்பாக நடக்கும். இது இயல்பாக நடக்கிறத பல ஆண்டுகாலமாக கவனிச்சனால தான் ஓகே இது இதனால இது நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த டைமிங்கில் அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இருக்க ஜோசியக்காரங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியுமா, அப்புறம் ஓரளவு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், முழுமையாக தெரிஞ்சது அந்த ஆளும் கூட்டம் தான், அவங்களுக்கு தான் முழுமையாக தெரியும். அதனால தான் எந்த இடத்துல எவனை எப்போ தூக்கணும், எவனை எங்கே இறக்கி வைக்கணும், எவனை எப்போ அந்த பதவிக்கு கொண்டு வரணுன்றத தெரிஞ்சு பண்ணுறாங்க. இந்த இதெல்லாம் தெரிஞ்சு ஜாதகம் ஜோசியம் இந்த கிரகநிலைகளை பற்றிலாம் கிளியராக தெரிஞ்சாலும் இப்போ இங்கே இல்லை, நம்ம கூட இல்லை, மேல இருக்காங்க. விநாயகர் ஆட்சியில் ஏற்றிட்டாங்க, ஏற்றி அவர் நாட்டுக்கு இந்தியாவுக்கு அவரு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இவர் எதுக்கு எதுவுமே வேணாம்னு உட்காந்துட்டாரு. ஓகே, இப்போ முருகனுக்கு வந்து இறங்கு முகம், விநாயகருக்கு வந்து ஏறு முகம், அந்த மாதிரி டைமிங்ல இருந்திருக்கு. சும்மா இருந்தவருக்கு திண்ணையில தினம் திருக்குன்னு வந்து ஆளு மாதிரி அவர் தூக்கிட்டு மேலே கொண்டு போயிட்டு இருக்கு, அவர் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. சுத்தி முத்தி எல்லா கிரகணையிலும் அப்படி நடக்குது, அவருக்கு பதவி பொறுப்பு எல்லாம் கிடக்குது. இங்க இன்னும் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல இந்திரனோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல தெய்வானை, தெய்வானையுமே அமைக்கிட்டாங்க. என்ன ஒன்று, இவர் ஆண்டி காலத்தில் போனோன்னே விடலை. இப்போ மனைவினா என்ன வேணும், மனைவி வந்து இப்போ புருஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னா கூட சேர்ந்து கஷ்டப்படணும். இப்போ ராமாயணத்தில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த வனவாசம் போகிறப்ப மனைவி சேர்ந்து போன மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இவரும் அதே மாதிரி, அது ராமருக்குமே இங்கே கனெக்ஷன் இருக்காது. அதை சொல்கிறேன் இருங்க, இப்போ வனவாசம் போகிற மாதிரி தான் இவர் போயிருக்காரு, இந்த துறவரம் போகிற மாதிரி தான் போயிருக்காரு. அப்போ மனைவியும் போயிருக்கணும் அந்த இடத்துல. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது இவர் இருக்கார்ல இந்திரன் என்னன்னா கொஞ்சம் வெல்த்தான ஆள்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணக்காரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா. இந்த படம் கூட பார்த்துருப்பீங்க, இப்ப ரீசெண்டா சலூன், சிங்கப்பூர் சலூன்ல வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு, அவங்க அப்பா வந்து ஒரு பணக்காரன பையனை காட்டி ஒரு ரிச்சான ஒரு வாழ்க்கையை காட்டிட்டு இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காட்டி அந்த பொண்ணை மண்டைகள் வாங்கல, அந்த மாதிரி அந்த பொண்ணை மண்டைகளையும் உட்கார வச்சுட்டாங்க வீட்டில், நீ போகக்கூடாது இங்கே உட்காருன்னு, நீ அங்கே போனேன்னா கஷ்டப்படணும், ரொம்ப பண்ணணும், இப்படி இருந்தால் நீ ராஜா மாதிரி ராணி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. இவர் தனியாக போய் உட்காந்துட்டார், இப்போ அப்பா அம்மாவும் இல்லை, நான் யாரோட பிள்ளைன்னு தெரியல, இப்போ நம்மளை தனியாக உட்கார விட்டாங்க, இவ்வளோ பெரிய அரசத்தையும் பிடிங்கிட்டாங்க, வெறுத்து போய் எக்ஸில் உட்காந்துருக்கா அப்படின்னு தலைவன்.
இப்படி உட்காரும் போது அவருக்கு ஒரு விஷயம் நடக்குது. இப்ப இவர் தான் நாட்டுக்கு இளவரசன் சொல்லி இவர் கூட வந்து சோர்பதனோட சண்டை போட போனவங்க டெல்லி வரைக்கும் வந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா, ரசிகர் மன்றம். எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் தூக்கி வெளியில் போட்டோட எங்க போனாங்க அவங்க, எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் மாதிரியே வந்து யாரெல்லாம் முருகனுக்கு ரசிகர் மன்றம் அதிகம், ஏன்னா ஒவ்வொரு தடையும் போருக்கு போயிருக்காருல்ல, இவர் பூரா காவடி எடுத்துக்கிட்டு எங்க வராங்க, பழனிக்கு பார்க்க வராங்க. ஏன்னா அவர் வந்து இவ்வளவு விஷயம் இருந்தாலும் அவருடைய விஷயத்துல அவர் தெளிவா இருந்திருக்காரு. சிவனோட பையன், மீனாட்சியோட பையன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டிருக்காரு, போரில் ஜெயிச்சிருக்காரு, நியாயமா அவரோட வேலையை பார்த்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைக்கான பலன் இருக்குல்ல, அந்த பலன் அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கும்ல. எப்படி இந்த பெருகோடி அஜித் வந்து ரசிகர் மன்றம்லாம் கலைச்சாப்புல, கலைச்ச பிறகு அந்த ரசிகர் கலைஞ்சு போனாங்களா, கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் சாதாரண ஒரு நடிகருக்கே இந்த மாதிரினா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக சொல்கிறீங்க, அப்போ எவ்வளோ பெரிய அரசராக அந்த டைமிங்கில் இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு அந்த ரசிகர் மன்றம், அதாவது அவருடைய அபிப்பிராயம், அந்த அன்போடு இருப்பாங்கள்ல, வெறித்தனமான ஆள் இருப்பாங்கள்ல, வெறும் சினிமாவில் காமெடி பண்ணுற, அதாவது இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இங்கே பால விஷயம் கோயில் கட்டிக்கிருக்காங்க, அவர் அந்த டைமில் நேரில் இறங்கி சண்டை விட்டுருக்காப்புல, ரியல் ஹீரோவாக இருந்திருக்காப்புல. அப்போ அவரோட அந்த ஃபேன்ஸ் ஃபாலோயிங் எவ்வளோ இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க யாரையும் விடலை, எங்கே வந்திருக்காங்கன்னா முருகனை நோக்கி பழனிக்கு வந்திருக்காங்க. அப்படி வரது தான் காவடி கட்டிக்கிட்டு புளிச்சோரை கட்டிக்கிட்டு அவங்களுடைய ஆயுதம் அதெல்லாம் கொண்டு அவர் கூட சண்டை போட்டிருப்பாங்கல்ல, ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு போர்லேயும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அவரோட ஃபாலோவர்ஸ் அந்த டிவோட்டீஸ்லாம் என்ன வந்திருக்காங்கன்னா கட்டிகிட்டு வந்திருக்காங்க, காவடி கட்டிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் கரெக்டான காவடியா அப்படின்னு தெரியாது, ஆனால் அவங்க சாப்பாடு கட்டியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. காலப்போக்கிலலாம் அந்த காவடி ஆட்டம் அந்த ஆட்டம் சொல்லி ஒரு அந்த ஞாபகார்த்தமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் விஷயம், இந்த வரலாறு எவனுமே சொல்ல மாட்டாங்க, எவனும் புரிஞ்சுக்க விட மாட்டானுங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவன் இந்த பிரார்த்தனை பண்ணால் தெரிஞ்சிடும்ல உங்களுக்கு, அப்போ நீங்கள் யாரை கும்பிட்டுக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும், அவன் உங்களை எப்படி ஏமாத்திட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் கல்லா கட்ட முடியாது கடைசி. அப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் போய் உங்கள் காசு எங்கேயும் விட தேவையில்ல. ஸோ உங்களை முட்டாளாக வச்சிருக்க வரைக்கும் தான் அவன் மேலே உட்காந்து மஞ்சள் குடிக்க முடியும். நீங்கள் புத்திசாலி ஆகிட்டீங்கன்னா அவன் கீழே உட்காந்துட்டு ஐயா தம்பி சாக்க தர்மம் போடுங்க உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கும், அது அவனுக்கு பிடிக்கல, அதுக்காக தான் மேலே உட்காந்துருக்கேன். உங்களுக்கு பறி இல்லைன்னா அது அநியாயிங்க. இங்கேயே நாங்கள் இருக்கிறோம்னு எல்லாம் பழனி நோக்கி எல்லாம் காவடி எடுத்துக்கிட்டு இந்த காவடியில் எடுத்து வராங்களா, அதெல்லாம் என்ன தெரியலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருமே அதான் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ அந்த அஞ்சாவது வீடியோவை நான் கீழே போடுறேன், போய் பார்த்துக்கங்க. ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு வியூ கிடைக்கும். நமக்கு வந்து அந்த என்னென்ன சொல்ல வராங்க, எங்கெங்கெல்லாம் பிசுறு இருக்குது, அந்த பிசுறை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம், அதான் விஷயம் நமக்கு. இப்போ இந்த காவடித்துக்கு இருக்கான ரீசன் சொல்லிட்டாங்க, முருகனை தூக்கி ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, அதாவது முருகனை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இது எப்படி ஆகுது அப்படின்னா, நாளைக்கு நம்மளாம் சேர்ந்து ஒரு வேலையை பார்ப்போம், நம்ம திருப்பி ஆட்சியை பிடிப்போம், எப்படி பாகுபலி கட்டப்பா இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, பாகுபதி பல்வாத்தேவன், பல்வாத்தேவன் வந்து அரச குடும்பத்து பையனுக்கு அரியணை கிடைக்கலன்னு சொல்லி சண்டை விடுவாங்க நான் இருக்கா. அதே மாதிரி பாகுபலி வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன், அவன் நான் வேலையை செஞ்சுக்கிறப்பேன், அவனுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு ஏழரை சனி மாதிரி ஒன்று நடக்கும், காட்டுக்குள்ளே போய் வாழ்வேன், மக்களோட மக்களாக வாழ்வான். அப்போ தான் இறங்கி போய் அவன் செயின் ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை ஆண்டிய மாதிரி போவார், அதுக்கு ஆண்டியாக காட்டாமல் கோமனமாக காட்டாமல் கோமனமாட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, அதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போவாப்பில்ல. பக்கத்தில் இருக்க அந்த மனைவியை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, வள்ளி. ஸோ அதை காட்டுறதுக்கு தான் காட்டியிருக்காங்க இங்கே. அப்படியே போகிறாரு அவங்க பொன் மனைவியும் அவங்க கூடயே வந்துடுறாரு, விஷயம் புரியுது அவங்களுக்கு, மனைவியும் கூடயே போயிடுறாங்க. இதே கதை தான் பாகுபலியில் எடுத்திருக்காங்க. அந்த ஏன் அப்படி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும், அந்த மதம் பிடிச்ச ஒரு யானை வரும், மதம் பிடிச்ச யானை சண்டை போட வரும், அப்போ ஒரு பேர் அதை அடக்குவார், அதாவது பாகுபலி அடக்குவார். பாகுபலி ஆகிடும் முருகன். பாகுபலியை வந்து ஏன் நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா, முருகனுடைய இன்னொரு பேர் சொல்லக்கூடிய கர்நாடகாவில் அங்கே ஒரு பாகுபலின்னு சொல்லி ஒரு சிலை இருக்கும், அந்த சிலை முருகன் சிலை தான்றது டிசிபியோட கட்டடிச்சாப்பில், அவர்கிட்டையும் நிறைய உண்மைகள் இருக்குது, அந்த உண்மைகளையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ண முடியாது, ஒரு ஆளாக அங்கங்கே ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பானுங்க, அதெல்லாம் எடுத்து கரெக்டாக கோர்த்து பார்க்கணும், அப்போ தான் நமக்கு அந்த மாலை தெரியும், அந்த டிராயிங் கரெக்டாக தெரியும். நான் நீ சொன்னேன்ல, முகத்தை ஒழுங்காக சேர்த்திங்கன்னா பின்னாடி இருக்க அந்த ரகசியம் தெரிஞ்சிடும்னு அந்த மேப்பில். அதே மாதிரி தான் இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரகசியத்தை எடுத்து கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாத விஷயம், அதுக்கப்புறம் தெரியாததுக்கு விட்டு போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரகசியங்களை மட்டும் கோர்த்து பார்த்தோம்னா பல விஷயம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த பாகுபலின்ற கேரக்டர் முருகன் கேரக்டர் தான். அதனை அப்புறம் மாற்றி பரசுராமன் அந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்க, அது நமக்கு தேவையில்லை, இது அதுக்கு அடுத்து உருட்டப்பட்ட உருட்டு, அதை விட்டுறணும் நம்ம. பட் விஷயம் இருக்குது, இந்த பாகுபலின்ற ஒரு கதாபாத்திரம் முருகன் கதாபாத்திரமா இருக்குது. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், பாகுபலியை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், பாருங்க. கிட்டத்தட்ட பாகுபலி பல்வாழ்த்தவன் கதை தான் இருக்குது, இந்த கதை தான் பாகுபலி. இந்த முருகன் விநாயகர் கதையை தான் பாகுபலியாக எடுத்திருக்காங்க. அந்த அம்மா மீனாட்சி மாதிரி இருக்குன்னு தெரியுமா, அவங்க அம்மா ராஜ மாதா என்ன இந்த குழந்தைய மாத்ததுல. அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த கதையை இப்போ நான் சொன்ன மாதிரி நேரடியாக வந்து சொல்லியா, இப்போ நான் சொன்னதுமே ஒரு சில வந்து மறைச்சு திரிச்சு தான் பேசியிருக்கேன்.
நேரடியாக அப்பட்டமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன நடக்குன்னா, அவங்க அண்ணன் தம்பி சண்டைக்காக இருக்கிற ஊர் பிள்ளை இல்லாத அடிச்சுக்கிட்டு சாகுறான். அவங்க வாட்டுக்கு அரச குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு அரச குடும்ப ஒரு பிரச்சனைக்குள்ளே நாங்கள் இருக்கடா முட்டிக்கிட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு புருவனு விநாயகர் சிவனு பெருமாள் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடியான கோடியை காசை போய் கொட்டிக்கிட்டு அவங்களுக்கு கோயிலுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நாமத்தை போட்டுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு எங்கடா போய்க்கு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் புரிஞ்சிடும் உங்களுக்கு, இது எதுவுமே புரிஞ்சக்கூடாது. இப்படி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்கல்ல, நீங்கள் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டீங்க, நீங்கள் ரொம்ப நாள் அடிமையாகவே இருந்துட்டீங்க, கடைசி வரைக்கும் அடிமையாக இருந்துருங்க, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் திடீர்னு உண்மையை தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கூடாமல் பார்த்துக்கிறாங்க. இப்போ அதுக்காக தான் ஆனால் சினிமாவில் படம் எடுக்கிறாங்கள்ல அவங்களாம் எப்படி ரகசியம் தெரியுது, நம்மளுக்கு இந்த மூளையில் ஏதோ ஒரு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன தேவை தேட போவோம், இந்த யாரா என்னமோ நடந்துகிட்டு இருக்கடான்னு சொல்லிட்டு என்ன தேவை தேட போனோம், இலுமினாடி சீக்ரெட் சொசைட்டி இப்பெல்லாம் தேட போனோம். இப்படியே போய் போய் நம்மளோட தேடல் எங்கே போய் நிற்கிதுன்னா இங்கே வந்து நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி தேடல் இருக்கு அவனுக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரி தான் இந்த சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஜேம்ஸ் கேமரான் எடுக்கிற அப்படி இல்லை அவதார் படம் அவராக கூட இருக்கட்டும், அவருமே இப்படி தேடலில் தான் இருந்திருப்பாப்ல. இப்படி தேடல் இருக்கும்போது அவர் தேட தேடி இந்த நுணுக்கமான எப்படி தேடணுன்றத நுணுக்கம் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க பேட்டர்ன் மட்டும் கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் வேறு எதையுமே ஃபாலோ பண்ணணும். ஒரு சில ஆட்களை நான் சொல்லுவேன் ஒவ்வொரு வீடியோலையும், ஒரு சில ஆட்கள் முக்கியமான ஆட்கள் நான் சொல்லுவேன், அந்த முக்கியமான ஆட்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட ட்விட்டரு, அவன் ட்விட்டரை போடுற ட்விட்டு, அவங்க நடிக்கிற படத்தில் வரக்கூடிய டைலாக்ஸு, அவன் வைக்கிற படத்தோட பேர், அந்த ஹீரோக்கூட ஏஜு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நம்ம சொல்கிறக்கூடிய விஷயத்தை எல்லாம் தெளிவாக அவங்க ஒரு படத்தில் மெசேஜாக கடத்திட்டு இருக்காங்க, ஒரு ட்வீட் மூலமா மெசேஜ் கடத்துகிறாங்க, ஒரு பேட்டியில் இன்டர்வியூ கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரகசியம் என்னன்னு உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். இது புரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக தான் அவங்க அப்படியே பிச்சு பிணைஞ்சு போட்டுட்ருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே மறைச்சி பேசுவாங்க. கமலஹாசன் பேசுகிறலாம் யாருக்குமே புரியாது. ஏன் புரியாது அப்படின்னா அவர் புரிய வேண்டிய ஆட்களுக்கு மட்டும் பேசுகிறாரு, எல்லாருக்கும் பேசலை. இதுதாங்க விஷயமே. அண்ணன் தம்பி சண்டன் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மாற்றி மறைச்சி வச்சுருக்காங்க. பாகுபலி அப்புறம் பல்வாழ் தேவன் சொல்லி அவனுக்கோ ஒரு நடக்கிற சண்டை, அது சூரிய குடும்பத்துக்குள்ள தான் நடக்கும். அந்த வீடியோ போய் பாருங்க, நான் வச்சிருக்கேன், கடைசி கொடுக்குறேன் பாருங்க. நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். இந்த கதையை வந்து ஸ்ட்ரைட்டா சொன்னா என்னாவோ முருகர் கதையா மாறிடும், முருகர் கதையா மாறிடும். விநாயகர் வந்து கொஞ்சம் ஒரு அவங்க அண்ணன் தம்பி சண்டை இருக்கிற மாதிரி இருக்காயிடும், அப்புறம் பிராமணர்கள் தான் வந்து போட்டு கொடுத்தாங்க எல்லாத்தையும் அப்படின்னு வந்துடும் இல்லையா. இப்ப இந்த ஸ்டோரி நீங்க ஸ்ட்ரைட்டா புரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுக்கு என்ன புரியும், இதுல ஆள்காட்டி யாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த பிரம்மாண்டவர் தான் சூழ்ச்சி பண்ணிருக்காரு, நாரதர் பேல பழிய போட்டாங்க, அதுக்கு மேலே ஒரு பல கதையை உருட்டி விட்டாங்க, ஒரு ஞான பழம் சொல்லிட்டு ஒரு பழத்துக்காக தான் ஒரு ஆண்டி குளத்தில் உட்காந்து சொல்லிட்டு ஒரு கதையை உருட்டி விட்டாங்க. இவ்வளோ பெரிய ஞானம் முடிய ஒரு கடவுளோட பையன் அப்பனுக்கே பாடம் எடுத்து சுப்பனாக இருந்தவர் ஒரு பழத்துக்காக கோவனை கட்டினார், இதை நம்பிக்கை இருக்கும். இத்தனை இவ்வளோ ஆண்டு காலமாக நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம்னா எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய அரசர், சிவனோட பையன், அப்பாவுக்கே, அதாவது சிவன்றது வந்து பிரம்மாண்டமாக சொல்கிறீங்கப்பா, அந்த சிவனுக்கே பாடம் எடுத்தது யார், முருகன். ஒரு பழத்துக்கு கோமணம் கட்டினாருன்னு சொல்லி இதை நம்ப வச்சிருக்காங்க பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவன் கிளியராக இருந்திருக்கான்னு வச்சு பாருங்க. நம்ம தான் முட்டாள், இங்கே சாதாரண மக்கள் தான் முட்டாள். இங்கே எங்கள் வீட்லேயே சொல்லுங்களேன், எங்கள் அப்பா இருக்கார்ல, எங்கள் அப்பாவே வந்து கிட்டத்தட்ட 42 வருஷம்னு நினைக்கிறேன், 42 வருஷமோ 38 வருஷமோ 38 வருஷமாக பழனிக்கு பாதுகாத்த போயிட்டுருக்காரு. என்ன ஓயாமல் கூப்பிடுவார், ஏ போயா நீ, நான் ஓப்பனாக எனக்கு தெரிஞ்சிடும், இது பைத்தியக்காரத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நம்ம வந்து நம்ம உள்ளே போகக்கூடாது. இங்கே நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குங்க, குலசாமி கும்பிடணும், குலதெய்வத்தை கும்பிடணும், நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போகிறாங்கல்ல அவங்கள கும்பிடணும், இதுதான் உண்மை. இவங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பாங்க, இவங்க தான் உங்களுக்கு கூட இருப்பாங்க. இந்த சும்மா எவனையா ஒருத்தனை கும்பிட்டுக்கிட்டு எவனை, இப்போ இவங்க அப்படிலாம் நம்ம வந்து ஆண்டு அனுபவிக்கணும்னு நினச்சவங்க, மேலே ராஜாவை உட்காந்துக்கிட்டு நம்மளாம் ஏறி மிதிக்கணும்னு நினச்சவங்க. சரி ஓகே, இப்போ கலைஞர் இருக்காரு, கலைஞர் வந்து ஒருத்தர் இருக்கா, இப்போ ஈழத்தில் லட்சமாக மக்கள் சாகும் போது என்ன பண்ணாரு, மக்கள் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க, இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒன்றும் பண்ணல, அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றேன், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த கலைஞரை போய் நீங்க வம்சம் வம்சமா கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், அவர் உங்களுக்கு நல்லது நினைச்சா, அவர் வாழ்றப்பே உங்களுக்கு நல்லது நினைக்கல. இப்ப இருக்க அரசியல்வாதி யாராச்சும் மக்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களா, அவங்களாம் நாளைக்கு இறந்து போயிட்டாங்கப்பா, ஒரு ஏஜ் ஆகி இறந்து போயிட்டாங்க, நாளைக்கு அவங்களுக்கும் கோயில் கட்டுவாங்க, இப்ப ஆல்ரெடி கட்டிட்டு தான் இருக்காங்க, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாக்கெல்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்களாம் போய் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நினைக்குமா, அவங்க வாழ்ந்தப்ப பதவியில் இருந்தப்பயோ உங்களை யாரையுமே நல்லது பண்ணல, கடைசி வரைக்கும் நீ கையெழுந்த நிலைமையெல்லாம் இருக்கீங்க, 1000 ரூபா ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போகிற நிலமையெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க நிலமையில இருக்கவங்க இறந்த பிறகு அவங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க. இதே மாதிரி தான் நான் சொன்ன இந்த ஆட்கள் இருக்காங்களா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு 100 வருஷம் 150 வருஷம் வாழ்ந்த ஆட்களை வச்சு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆட்கள் வேற மாதிரி மன்னர்கள் இருந்தாங்க, அவங்கள கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், இதுதான் விஷயம். இதைத்தான் நம்ம சொல்ல வந்துட்டுருக்கோம், முன்னோர்களை வழிபடுங்க, குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இறந்து போயிட்டாங்களா அவங்கள வணங்குங்க, அமாவாசை கும்பிட்டு தொலைங்க, அன்னைக்கு தான் அவங்க வாழ்க்கை மாறும், இதான் விஷயம். ஓகே, நம்ம கண்டென்ட் விட்டு வெளியே போனால் இந்த விஷயத்துக்குள்ள போவோம். பிரம்மா தான் போட்டு கொடுத்தாங்கன்னு வந்துடும்ல, இதனால என்ன போட்டுட்டாங்கன்னு இந்த கதையை அப்படியே மாற்றி ஒரு பழக்கதியாக மாற்றிட்டாங்க. இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாது, இந்த உண்மை தெரிஞ்சால் நம்ம யார் யாரெல்லாம் முக்காடை போட்டுட்டு வேலையை பார்த்தோமோ தெரிஞ்சிடும்ன்றதுக்காக மறைச்சிட்டாங்க. இந்த ரீரைட் பண்ணுவாங்கல்ல,
யார் யாரெல்லாம் ஆளுமையில் இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் ரகசியம் தெரிஞ்சிருந்தாங்களோ அவங்க எல்லாமே பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ண பிரார்த்தனை இருக்குல்ல அதை மறைக்கிறதுக்காக ஒரு பெரிய கதை எழுதுவாங்க. அந்த பெரிய கதை எழுதுனது தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, பல கோடி கோடியாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனையோ இருக்கும், இந்த மகாபாரதம் இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும். இந்த ராமாயணத்தில் வருஷனே எத்தனை இருக்குது தெரியுமா? நீ தேடி தேடி பாருங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வருஷன் இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு வருஷன் இருக்கும். ஸோ அப்போ எதுதான் உண்மையான வருஷன்? அந்த உண்மையான வருஷனை நீங்கள் தேடி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா, இப்போது ஒரே ஒரு விஷயம் தாங்க, இவன் யார் அப்படின்றது உண்மையான தெரிஞ்சிருச்சு, இவங்க அப்பன் யார், இவன் எங்கே பிறந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவனை சுற்றி நடக்கிற எல்லா பொய்களும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவன் எங்கே வளர்ந்தான்னு தெரிஞ்சிடும், அவன் கூட படித்தவன் யாருன்னு தெரியும், அப்புறம் அவனோட ஃபேமிலி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி போகும்போது ஒரு கிளியரான ஒரு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராமாயணமே 134 பிரித்து வச்சுருக்காங்க. ராமாயணம் ஒன்று தானே, ஒரு தடவை தான் நடந்துச்சு, அந்த ராமாயணத்தையும் எத்தனை பார்ட் ஆஃப் வியூவில் வச்சுருக்கீங்க. கம்பராமாயணன்றாங்க, செவையெல்லாம் புதுசாக வரானா எல்லாருமே ராமாயணம் எழுதுறாங்க. ஸோ அப்படி ராமாயணம் இப்போ எத்தனை ராமாயணம் எழுதுச்சுன்னா இதுதான் உண்மையான ராமாயணம், ஒவ்வொன்றும் வேறு வேறு வெர்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் உண்மை. ராவண காவியம்னு ஒன்று இருக்குது, ராமர் காவியம்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இவர் தரப்பில் இருக்கவங்க இவரை போலந்து பெருசாக பேசியிருப்பாங்க, இவர் தரப்பில் இருக்கவங்க இவரை போலந்து பெருசாக இருப்பாங்க. இங்கே உண்மை என்னடா அப்படின்றத தெரியவே தெரியாது, கடைசி வரைக்கும் மக்களுக்கு உண்மை தெரியவே தெரியாது. அந்த மாதிரி கிளியராக போயிருக்காங்க. இந்த உண்மையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இருக்காங்க பாருங்கள், சித்தர்களுடைய ஏடு இருக்குல்ல, அந்த ஏடுகளை படிக்க ஆரம்பிங்க. சித்தர்களுடைய இந்த ஓலைச்சுவடியெல்லாம் இருக்குல்ல, அதை பாடல்கள்லாம் படிக்க ஆரம்பிங்க. அதை புரிஞ்சுக்க கற்றுக்கோங்க. அதை புரிஞ்சுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன மறைமுகமாக மெசேஜ் கடத்திருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அப்போ எதை வேணாலும் பிரார்த்தனை பண்ணாலும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருவாங்க, நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். அதுக்கப்புறமா தான் இந்த எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கிட்டாருன்னு சொன்னால் அது வந்து ஒரு மறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா புராணத்தில் அதை ரீரைட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி எழுதுறாங்க. அவர் ஒரு சின்ன பையனாக, முருகன் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது திருப்பவனத்தில் இருந்தார். கொஞ்சம் டீனேஜ் பையனாக ஆகும்போது சூரபத்மன் பஞ்சாயத்து திருச்செந்தூர் போயிட்டாப்பில், கொஞ்சம் இன்னும் மெச்சூரிட்டி ஆகிற டைமிங்கில் ஆண்டி குளத்தில் பழனிக்கு போயிட்டார். ஸோ இந்த இதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, ஆண்டியாக ஒருத்தர் போயிட்டார், அதுக்கப்புறம் இதுக்கு வள்ளியை கல்யாணம் பண்ணாரு. இங்கே இந்த விஷயத்தை தேடுங்களேன். ஓகே, சிம்பிளாக தேடுங்க. முத படையோடு தான் சின்ன வயசு, அதுக்கப்புறம் வயசு ஒரு 20 ஆனும்போது தான் ஒரு படை சண்டைக்கு போகிறாரு. மலேசியாலாம் போய் சண்டை போடும்போது அவர் 22-23 ஆகிட்டு இருக்கும். ஒருத்தர் வந்து அரசாட்சி வேணாம், குடும்பமே ஏமாத்திருச்சு, எல்லாரும் சேர்ந்து நடுத்தரில் நிப்பாட்டாயிடா சொல்லிட்டு குடும்பமே வேணான்னு போயிட்டாப்ல. குடும்பமே வேணான்னு போகிறவன் தான் ஆண்டி. ஆண்டிக்கு எது கல்யாணம்? சரி, அவர் வந்தாரு, அதுக்கப்புறம் முருகர் என்னன்னாரு புராணத்துல காமிச்சாங்களா, அப்புறம் எதுக்கு ஒரு வெள்ளியை திருமணம் பண்றாரு, முத வைப்பு தான் இருக்குது, கோயிச்சுக்கிட்டு தான் வந்துட்டாரு, அப்புறம் எதுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணவர், எதுவுமே வானாட்டு வந்தவர் எதுக்கு பண்ணனவரு, வள்ளி அடுத்தன கல்யாணம் இருக்காரு. ஸோ இப்போ வள்ளியை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா என்ன காரணம், அதை அந்த காரணத்தை கேளுங்களேன், எவனுமே தெளிவாக சொல்ல மாட்டானுங்க. அந்த காரணத்தில் தான் ரகசியம் இருக்குது. ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் வீட்டில் ஏமாத்திட்டாயின்னு வெக்ஸ் ஆகிட்டாரு, ஒரு டீனேஜ் வயசுன்னு வச்சுக்கோங்களேன், வெறுப்பாயிட்டாரு, போங்கடா நீங்களும் வேணாம் அவங்க எது வேணான்னு ஓடிட்டாரு. அந்த 14 ஆண்டுகள் நம்ம சொல்லாமல் போட்டு ஆட்டி படைக்கும்னு அந்த 14 ஆண்டுகள் போய் மலையில் உட்காந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஞானம் பிறக்குது. அந்த 14 ஆண்டுகள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்ல, அந்த விஷயம் கற்றுக்கிட்ட பிறகு இப்போ நம்ம துறவரம் வந்து வரக்கூடாது, இது அதுக்கான ஏஜ் கிடையாது, நம்ம நம்மளோட ஜென்ரேஷன் வேணும், நம்ம வந்து அவசரப்பட்டோம், ஒரு 60-70 வயசுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஞானம் அப்போ தான் வருது அவருக்கு. அதுக்கப்புறம் வள்ளியை கல்யாணம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தான் பல விஷயங்கள் நடக்குது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நீங்கள் வரலாற்று ரீதியாக அந்த புராணங்கள்லாம் பேசுகிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் கேள்வி கேளுங்க, பதில் தெரியாது. ஏன்னா அவங்க அப்படி ஒரு விஷயத்த படிக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி அவங்களுக்கு பதில் தெரியும்? இது இயேசுநாதருக்கு வந்தது நல்லா 14 வருஷம், அதுக்கப்புறம் 14 வருஷம் எங்க இருந்தாலே தெரியாது. ராமாயணத்துல ராமர் வனவாசம் போனது, ராமர் வனவாசம் அதே தான். மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்களும் 14 வருஷம் அதுபடி கரெக்டா அந்த 14 நம்பர் வந்துட்டு, அந்த 14 வந்து ஜாதக பிரகாரம், இந்த 14 வருட காலமா சுத்தி அடிக்குது இல்ல, அது யார் யாருக்கெல்லாம் அடிச்சிருக்காது, மெயின் தலைக்கட்டுகளை வச்சு தான் வரலாறுல இருக்கும். வரலாறுல நீங்கள் நாங்களாம் இருக்க மாட்டோம். ஸோ அந்த காலத்தில் யாரெல்லாம் பெரிய ஆளாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அடித்தது, அவங்களுக்கு பிரச்சனை வந்தது, அவங்க பண்ணது தான் வரலாற்றாக எழுதப்படும். ஸோ அவங்க காலத்தில் நடந்த அந்த 14 ஆண்டுகளில் அவங்க அடிபட்டாங்கல்ல, பஞ்ச பாண்டவர்களுக்கு வனவாசம் இதே டைமிங் 14 ஆண்டுகள், அதே மாதிரி ராமாயணத்தில் வனவாசம், அதே மாதிரி இன்னொன்று இருக்குல்ல ஏசப்பா இருக்கார்ல, ஏசப்பாவும் 14 ஆண்டுகள் காணாமல் போயிட்டார், எங்கே போனாலே தெரியல. நபிகள் நாயகம் இருக்கார்ல, அதாவது குரான் அவங்களா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவரும் குகைக்குள்ளே போயிட்டாரு, அதுவும் 14 ஆண்டுகள். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே ஒரு 14 ஆண்டுகள் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வரலாற்றில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஆட்களுக்கும் இந்த 14 ஆண்டுகள் இருக்குது. அந்த 14 ஆண்டுகளை தான் நம்ம சொல்லிக்கிருக்கோம், 14 ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க, இது பிரபஞ்சம் போட்டு ஆட்டி படைக்கும் இந்த விஷயம் அனுபவம். இந்த 14 ஆண்டுகளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்கிறவன் தான் ஆள முடியும். 14 வருஷம் முடிஞ்ச உடனே அப்படியே மறுபடியும் எல்லாமே தேவைன்னு ஆசைப்படுறேன், ஏன்னா நேரம் மாறிடுது இல்லையா, நேரம் மாறிட்டா என்ன ஆகும் தெரியல, மீண்டும் மறுபடியும் பழைய லைஃப் தானே வந்துடும், இந்த மழை பெஞ்சு வெள்ளம் வருமா அந்த மாதிரி. இந்த 14 வருஷம் தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். இதெல்லாம் நீங்கள் வேணான்னு சொல்லி வெறுத்தீங்களோ இது எல்லாமே உங்களை தேடி வரும், நீங்களே தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க. இது அப்படி தான், இந்த விஷயம் அப்படி தான் நடக்கும்.
ஒரு விஷயத்த நீ வெறுத்து ஒதுக்குவ, ஒதுங்கி போய் நிற்ப, அதுக்கப்புறம் அடிபட்டு மிதிப்பட்டு நாசம் நாரி நாசமா போவ. அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிற ஒரு கட்டத்துக்கு மேல இதை தாண்டி போறவன் என்ன பண்ணுவான், அப்படியே கண்டினியூ பண்ணிடுவான். வேணாண்டா எதுக்குடா இப்படி இது, புரிஞ்சுக்கிட்டோம் இதான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்படியே வாழ்ந்துட்டு போயிருவான் போயிருவான். அவன் ஞானி, கடைசி வரைக்கும் ஞானியாகவே இருப்பான். ஒருத்தன் புரிஞ்சுப்பான், அதுக்கப்புறம் என்ன தோணும், அந்த ஆசை தூண்டும் அந்த டைமிங்கில். அந்த 14 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு திருப்பி மனிதன் அந்த ஆசை இருக்குல்ல, அது தூண்ட ஆரம்பிக்கும். திருப்பி போகணும், திருப்பி இதெல்லாம் பண்ணணும், அடையணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல. அப்படி நினச்சிருக்காரு, நினச்சிருக்காரு அப்படின்னா திருப்பி நம்ம ராஜ்யத்தை திருப்பி கைப்பற்றணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. இதான் நடக்குது. 14 ஆண்டுகள் ஓரமாக உட்காந்துருந்தாரு, அவரை பாதுகாத்துருக்காங்க. இதான் முக்கியமான விஷயமே, அரச குடும்பம்லாம் சேர்ந்து பாதுகாத்துருக்கு. இதை நம்ம நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். பாதுகாத்துருக்காங்க, சின்ன வயசுல இருந்து முருகனை பாதுகாத்துருக்காங்க. அதனால அப்ப பாத்துட்டு முருகனுக்கு 14 வருஷம் அப்படி இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கும், அது விட்டு முடிவுகளான்னு விட்டாங்க. இல்ல பெரியவங்கள எல்லாம் பாதுகாப்பட்டு கொடுத்துட்டாங்க. 14 வருஷம் முடிய வரும்போது ஒரு தொல்லை பண்ண வேணாம். 14 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்ப வீடியோக்குள்ள எண்டிங் வந்துட்டோம். என்ன சொல்றாங்க, நேரமும் காலமும் கடவுளுக்கும் உண்டு, தெய்வத்துக்கும் உண்டு, அரசருக்கும் உண்டு. எப்படி எப்படின்னா, இப்ப அரசர்களுக்கும் உண்டு அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா வெறும் அரசர்கள் வரலாறுன்னு தெரிஞ்சிடும். இப்போ பல பேரோட பிலீஃப் என்ன, அங்க அந்த பிலீஃபை உடைக்கக்கூடாதுன்றது நம்ம தெளிவாக கிளியராக இருக்காங்க. கார்த்திக் ப்ரோ தெளிவாக இருக்காப்புல, நம்ம அப்படி கிடையாது. அப்படி நினச்சிருந்தோம்னா நம்ம இந்த மாதிரி வீடியோ பண்ணக்கூடாதுங்க, என்டர்டெயின்மெண்ட் போயிடலாம். ஓகே, அதாவது நேரம் காலம் என்பது கடவுளுக்கும் உண்டு, அதாவது கடவுள் சொல்கிற அந்த அரசர்களுக்கும் உண்டு, அரசர்களுக்கும் உண்டு, அரசர்களுக்கும் உண்டு, தெய்வங்களுக்கும் உண்டு, அரசர்களுக்கு உண்டு, அதுதான் சொல்கிறாரு. ஏன்னா கடவுள்களுக்கு இது கிடையாது, கடவுள் ஆகிட்டானா அவனுக்கு இந்த விதிவிலக்கே கிடையாதுங்க, அதாங்க உண்மைங்க. ஸோ இது 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 சொல்லக்கூடாது. சொன்னோம்னா ஒரு சில ஒரு நான் சொன்னது தான் 98% அந்த பர்சன்டேஜ் ஏற்றுக்காது. அதான் மேட்ரு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் முக்கியமான விஷயங்கள் நிறைய வரும், அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.